வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் பொது தமிழ் தொடர்பாக டிஎன்பிசி குரூப் 4 வீடியோ பதிவுகளை நம்ம பதிவிட்டுட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிற்றிலக்கியத்தில் முக்கூடர் பல்லு அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோக்குள்ளே பதிவிட்டுருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இடையில ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும் முந்தைய இதுவில் இருந்து, அதற்கான விடையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். முக்கூடர் பல்லு, பல்லு இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இப்போ சமீபத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 4 எல்லாத்துலேயுமே கேள்விகள் இடம்பெற்ற ஒரு டாப்பிக்கும் கூட. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிற்றிலக்கியத்தில் ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடமும் இதான். சரி, பல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பல்லமான நன்செய் நிலத்தையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் குறிக்கக்கூடியது தான் பல். 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று பல். இது நமக்கு நல்லாவே தெரியும். பல்லினுடைய வேறு பெயர், இது சமீபத்தில் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி குரூப் 4 லெவலில், உழத்திப்பாட்டு என்ற வேறு பெயர் உடையது. அப்போ பல்லுனா என்னது? உழத்தி பாட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்த பாயிண்ட்டே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி தான். தொல்காப்பியம் என்ன பண்ணுது அப்படின்னா, 8 வகையான பிரிவுகளில் புலன் அப்படின்ற ஒன்று இலக்கிய வகையை வந்து குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பல்ல பற்றி தொல்காப்பியம், 8 பிரிவுகளில் புலன் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், சந்த இசை மிகுந்த நூல். இப்போ நம்ம பார்க்குற இந்த சிற்றிலக்கியத்திலேயே சந்த இசை அதிகமாக இது பண்ண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உழத்திப்பாட்டு என்கின்ற பல்லு. ஓகேங்களா? இதான் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு வாசகம் 8 இதுவில் புலன் அப்படின்ற ஒரு இதுவை பற்றி அதுதாங்க சொல்லுது. இந்த பாடல் வரி நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஓல்டு குவஷ்சன் பேப்பரில். சேரி மொழியார் செவ்விதீர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றீர் புலனென மொழிப புலன் உணர்ந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். பர்டிகுலராக பல்லு எந்த நிலத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா, மருத நிலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. அப்போ பல்லு அப்படின்ற அந்த கான்செப்டை பார்த்துட்டோம். அடுத்து முக்கூடர் பல்லு அப்படின்றதுக்கு வந்துடலாம். முக்கூடர் பல்லினுடைய ஆசிரியர் அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியரோட பெயர் நமக்கு தெரியவில்லை. முக்கூடர் பல்லு நாடகப்பாங்கில், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன், முக்கூடர் பல்லு நாடகப்பாங்கில் அமைந்த நூல் யார் வந்து ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா, எண்ணாயின புலவர். அப்போ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கூட நமக்கு மாற்றி கேட்பாங்க, 3 சுழி 4 கூட போட்டு கேட்பாங்க. இது கொஞ்சம் ஒரு முறை அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதனால் எண்ணாயின புலவர் அப்படின்றவரை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது முக்கூடர் பல்லு அப்படின்றது, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பேச்சு வழக்குகளை ஒரு சில இடங்களில் காணலாம், ஆங்காங்கே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமாக டிஎன்பிசி விருப்பப்பட்ட ஒன்று, சைவ வைணவம் ஒருங்கிணைந்த லட்சியத்தை கொண்டது எதுனா முக்கூடர் பல்லு. அப்போ சைவ வைணத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னா முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லினுடைய காலம் என்ன அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. அப்போ முக்கூடு பல்லினுடைய டைம் பீரியட் என்னென்னா 17ஆம் நூற்றாண்டு. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த 6th பாயிண்ட் பாருங்கள், திருநெல்வேலியினுடைய வடகிழக்கு இதுவில் தன்பெருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு அப்படின்ற இந்த 3 ஆறுகளும் கூடக்கூடிய இடத்திற்கு வடக்கே முக்கூடல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. ஓகேங்களா? அதை என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசூர் வடகரை நாடு அப்படின்ற ஒரு இதுலேயும், அதற்கு தென்பகுதியை சீவல மங்கை தென்கரை நாடு அப்படின்ற பெயர்லையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த 3 பேரை நாம் வச்சுக்கணும், தன்பெருணை சிற்றாறு கோதண்ட ராம ஆறு அப்படின்றத நம்ம நினைவில் வைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த தென்கரை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் மருதூரில் என்ன அப்படின்னா, மருதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. வடக்கே இருக்கக்கூடிய முக்கூடலில் யார் இருக்கார் அப்படின்னா, அழகர் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் நம்ம படிக்கிறோம்ல முக்கூடர் பல்லு, அதில் பார்த்தீங்கன்னா பல்லன் யார் அப்படின்னா அழகர் குடும்பன், மூத்த பள்ளி இளைய பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 2 பள்ளி இருப்பாங்க.
மூத்த பள்ளி வந்து முக்குடர் பள்ளியில் இருக்கக்கூடிய நபராகவும் இளைய பள்ளி வந்து மருதூர் பள்ளியில். இப்போ தென்கரை வடகரை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்க்குறோமா இங்கேயே பார்க்குறோம் பார்த்தீங்களா, தென்கரை மருதூர் மூத்த பள்ளி இருக்கக்கூடிய சாரி இளைய பள்ளி இருக்கக்கூடிய பிளேஸு, வடக்கே முக்கூடல், அந்த முக்கூடலில் இருக்கக்கூடியது மூத்த பள்ளி. அப்போ பாருங்கள், மூத்த பள்ளி என்ன இதுவை சார்ந்தவங்க அப்படின்னா வைணவ இதுவை சார்ந்தவங்க, இளைய பள்ளி மருதூர் இது வந்து சைவத்தை சார்ந்தக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் சைவ வைணவ இலக்கியங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்று அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரி, நீங்கள் இந்த வீடியோ பதில ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம ஒன்று கேட்போம், காவடி சிந்தினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். முக்குடர் பல்லு கற்பதினால் என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, மக்களினுடைய உழவுத்தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மருத நிலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் முக்குடர் பல்லு அப்படின்னு பார்த்தோம். அந்த காலத்தினுடைய சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. காளைகள் நம்ம பார்க்குறோம்ல, ஜல்லிக்கட்டுக்காக பெரிய ஒரு வெற்றி அப்படின்றதெல்லாம் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுமாரி காளைகளினுடைய பல்வேறு வகையான பெயர்களை குறிப்பிடுறாங்க. விதைகளினுடைய பெயர் பர்டிகுலராக நெல்லோடைய விதையை 150 வகையை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் முக்குடர் பல்லு. மீன் வகைகள் எத்தனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 120 வகையான மீன் வகைகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பாருங்கள், விதைகளில் நெல் விதையில் 150 மீன் வகையில் 120 வகைகளையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ ஓல்டு புக்கை நம்ம பார்த்தோம், இப்போ ஆக்சுவலாக நியூ புக்கில் நமக்கு திருமலை முருகன் பல்லு அப்படின்ற பெயரில் இருக்குது. இதனுடைய நூலாசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர். அப்போ திருமலை முருகன் பல்லு அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர். இதனுடைய காலம் 18th century. அப்போ திருமலை முருகன் ஆசிரியராக இருக்க திருமலை முருகன் பல்லு ஆசிரியராக இருக்கக்கூடிய பெரியவன் கவிராயர் 18th century சார்ந்தவர். இப்போ இந்த திருமலை முருகன் பல்லினுடைய வேறு பெயர் அப்படின்றத கேட்குறாங்க, பல்லிசை திருமலை அதிபர் பல்லு அப்படின்ற வேறு பெயரில் இருக்கக்கூடியதாக இருக்கு. பல்லிசை திருமலை அதிபர் பல்லு, இது யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு இருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமானை பாட்டுடை தலைவராக. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், குமரகுருபரர் எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் பேச தெரியாத ஒரு நபராக இருந்தார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் முருக கடவுளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. எங்கே அப்படின்னா திருமலையில் இருக்கக்கூடிய குன்றில். அடுத்து பாருங்கள், இந்த ஊர் எங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, திருமலை முருகன் பல்லு எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகே பண்புலிப்பட்டணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பண்புலிப்பட்டணத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதை குறிப்பிடும் அப்படின்னா பண்பை மற்றும் பண்புழி அப்படின்ற இதுவை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. இந்த திருமலை முருகன் பல்வியில் பயின்று வரக்கூடிய பாவகைகள் என்ன அப்படின்னா கலித்துறை கலிப்பா சிந்து ஆகிய பாவகைகளை விரைந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியதான் என்னது இந்த திருமலை முருகன் பல்லு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை பார்க்குறோம். கைலை கிளம்பகம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது தாங்க முக்குடர் பல்லில் நம்ம பார்த்த இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமானது அதனுடைய வேறு பெயர் மற்றும் தொல்காப்பியத்தில் புலன் அப்படின்ற அந்த இலக்கிய வகையை பற்றி சொல்லக்கூடியது. நாடக பாங்கிலாம் இந்த நூலாக என்னாயின புலவர் அப்படின்ற அந்த கான்செப்டையும், மெயினாக விதைகளினுடைய எண்ணிக்கை 150 மீன்களினுடைய 120. இதெல்லாம் நம்ம 18th century இந்த திருமலை முருகன் பல்லு வேறு பெயரை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பாவகை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கலித்துறை மற்றும் கலிப்பா சிந்து அப்படின்ற அந்த பாவகையை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மாதிரியான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு தகவலை தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.